ஓம்காரி சரணம். தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா. இந்த வார்த்தை கேட்க சொல்லே உள்ளத்துல ஒரு மகிழ்ச்சி. இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் ஒன்று கூடி தமிழர்களோட ஒற்றுமையை பறைசாற்றி மந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாட்டில் இன்னைக்கு தன்னுடைய பாரம்பரியத்தையும் தன்னுடைய கலாச்சாரத்தையும் பாதுகாக்கணுன்றதுக்காக பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம காயிற வெயிலுக்கும் கொற்ற பனிக்கும் எதுனா இருக்கட்டும் என்னுடைய பாரம்பரியத்தையும் என்னுடைய தர்மத்தையும் என்னுடைய வாழ்வாதாரத்தையும் நான் விட்டு தரப்போறதில்லை. எத்தனையோ விஷயங்களுக்காக நாங்கள் விட்டு கொடுத்தோம், சண்டை வேண்டாம் சண்டை வேண்டாம் எல்லாம் நீதி கிடைக்கும்னு சொல்லி. ஆனா தொடர்ந்து அநீதிகள் தான் வந்துட்டே இருக்குது. அதனால எல்லா இளைஞர்களும் இன்னைக்கு பொங்கி எழுந்திருக்கிறாங்க. சாது மிரண்டா காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்க. சாதுவா இருந்து அமைதியா இருந்து எல்லாரையும் அன்போடு பராமரிக்கிற ஆதரிக்கிற தமிழ் மக்கள் இன்னைக்கு ஒவ்வொரு பாரம்பரியத்தையும் இழந்துட்டு வர மாதிரி இருக்கிறாங்க. பாரம்பரிய கலாச்சாரத்தை அழிக்கணும்னு சொல்லி தீர செய்ய சக்திங்க என்னென்ன செயல் செஞ்சுட்டு வராங்க. தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நீங்க பண்ற தவறான செயல் உங்களுக்கே பெரிய அழிவு தந்துடும். நம்மளுடைய கலாச்சாரம் தமிழருடைய பாரம்பரியம் இன்னைக்கு நேத்து இல்லை, ஒரு வருஷம் இல்லை, ரெண்டு வருஷம் இல்லை, 5000 வருஷம் இல்லை. ஆதி காலத்திலிருந்தே என்னைக்கு விவசாயியா மண்ணில் கையை வச்சு சாப்பிடணும், அந்த சாப்பாட்டுக்கு ஆதாரம் நம்மளுக்கு வேணும்னு சொல்லி உழவு பண்ணி விவசாயி செய்ய ஆரம்பிச்சானோ தமிழன் அன்னைக்குலேருந்தே உழவுக்கு ஒரு உறுதுணையா இருந்து ஒத்துழைப்போடு இருந்து அவனுக்கு எல்லா விதத்திலையும் பங்களிப்பா இருக்கிறது காளைகள் பசுக்கள் தான். அந்த பாரம்பரியத்தை பேணி காக்கணும். அந்த பாரம்பரியத்தை எடுத்து சொல்ற அற்புதமான திருநாள் தான் மாடு விடுற திருநாள், பொங்கல் பண்டிகை, மாட்டு பொங்கல், காணும் பொங்கல் தான் அந்த கலாச்சார அற்புதமான திருநாள். அது வெளிநாட்டவரெல்லாம் பார்த்து பெருமைப்படுற ஒரு திருநாளா இருக்குது. இந்த அளவுக்கு இயற்கையை மதிக்கிறவன் இந்த உலகத்துல யாரும் இருக்க முடியாது. இயற்கையை மதிச்சு இயற்கையை நேசிச்சு மாடு கன்றுகள்லாம் பாசத்தோடு பார்த்து தான் சாப்பிடனாலும் பரவாயில்ல, தான் வளர்க்குற காளைக்கு உண்டான உணவை கொடுத்து அதை ஆரோக்கியத்தோடும் கம்பீரத்தமாக வச்சிருந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி எடுத்துட்டு போய் 4 வீதி கூடுற இடத்துல கம்பீரமா அதை நிக்க வச்சு என்னுடைய காளை நான் எப்படி வளர்த்துருக்குறேன்னு சொல்லி ஒவ்வொரு விவசாயியும் தனக்கு எத்தனை கடன் இருந்தாலும் பிரச்சனை இருந்தாலும் போராட்டம் இருந்தாலும் அந்த வாயில்லாத ஜீவன் மேல கொண்ட ஒரு பாசத்தினால அன்புனால தான் மனை மக்களுக்கு கூட சாப்பாடு இல்லைன்னா கூட பரவாயில்ல, தான் வளர்க்குற காளைக்கும் பசுக்கும் சாப்பாடு இருக்கணும்னு சொல்லி தினந்தோறும் போராட்டமான வாழ்க்கையில அவன் வாழ்ந்து அந்த காளைகள் மேல அன்பு கொண்டவனா இருக்கிறான். அதை இழிவுபடுத்தாதீங்க. காளைகள் ஒவ்வொரு விவசாயிக்கும் ஒரு தோழனா இருந்துட்டு வந்திருக்கு. இன்னைக்கு எவ்வளவு விஞ்ஞானத்துல நம்ம டிராக்டர் வாங்கியிருக்கிறோம், ஜேசிபி வாங்கியிருக்கிறோம், டில்லர் மிஷின் வாங்கியிருக்கிறோம், எத்தனையோ மிஷின்கள் வந்திருந்து உழவு பணிக்கு இருந்தாலும் இதெல்லாம் ஒரு 40 வருஷம் 50 வருஷம் தான். ஆனா ஆதிகாலத்திலிருந்தே சாப்பிட்றதுக்கு ஆதாரத்துக்கு ஒரு வழி ஏற்பட்டிருந்து காளைகள் தான். அதை மதிச்சு கொண்டாடுற அந்த திருநாளை தடை செய்யாதீங்க. உங்களை எல்லாரும் நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன், இதை யாரும் குறை சொல்லாதீங்க. இது ஜாதி மதத்துக்கு உண்டான திருவிழா கிடையாது, ஒரு தனி மனதுக்கு உண்டான திருவிழா கிடையாது. தமிழகம் மண்ணில் வாழற ஒவ்வொரு மனுஷனும் பெருமைப்படக்கூடிய ஒரு ஒப்பற்ற திருநாள் தான். சித்தஞ்சி சிவகாரி சித்தர்ப்பிடத்தில் இருக்கிற சித்தஞ்சி அம்மா சிவகாரணியை நான் மனமுகர்ந்து வேண்டிக்கிறேன். அறுவழியில போட போராடக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் அவங்க குடும்பத்திற்கும் சக்தி அளிச்சு அந்த பிள்ளைங்கள்லாம் லட்சப லட்சம் மக்கள் ஒரே குரலோட ஒரே பிரார்த்தனையோட அந்த எருதுகளை பாதுகாக்கணும், தமிழருடைய பண்பாடை பாதுகாக்கணும்னு சொல்லி தர்மத்தோட போராடிட்டு இருக்கிறாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை தந்து மன ஆரோக்கியத்தை தந்து அந்த பிள்ளைங்க போராடுற அந்த உன்னதமான நோக்கம் வெற்றி அடையணும்னு சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வழிபடணும். ஓம்காரி சரணம்.